வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இது உங்கள் கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ். நம்ம இன்றைக்கி நவம்பர் 16 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி முதலாவதாக பார்க்க போகிறது குளோபல் என்டர்பிரினர்ஷிப் வீக், GEW சொல்லப்படுற இந்த இன்டர்நேஷ்னல் வீக்கை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து யங் பீப்புள்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாள்னே சொல்லலாம். இது கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய 6 கண்டங்களையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் டேவாகவும் இருந்துகிட்ருக்கு. இது முதல்ல யூஎஸ்லேயும் யூகேலேயும் கொண்டு வரப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் என்டர்பிரினர்ஷிப் வீக்காக இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக இது உலகம் பூராவும் வருஷா வருஷமும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்களுக்கும் மேற்பட்டவர்களால் கொண்டாடப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த நாளோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங் பீப்புள்ஸ்க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்டர்பிரினர்ஷிப்புங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்பட்டுருக்கு. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த என்டர்பிரினர்ஷிப் பக்கம் தான் போகிறாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற விதமாகவும் அவங்கள கைட் பண்ணுற விதமாகவும் தான் இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 165 கண்ட்ரீஸில் இந்த GEWங்கிற ஒரு டே வந்து கொண்டாடப்பட்டுருக்கு. இது பொதுவாக நவம்பர் மாதத்துடைய 2வது வாரத்தில் கொண்டாடப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டாலரன்ஸ். டாலரன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, பொறுத்துக்கொள்வது தான் நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் டேவாக இருந்துகிட்ருக்கு. இது 1995 வருஷா வருஷமும் நவம்பர் 16 அன்றைக்கி கொண்டாடப்படுற ஒரு இன்டர்நேஷ்னல் டேவாக இருந்துகிட்ருக்கு. இந்த நாளோட முக்கியமான நோக்கம்ங்கிறது இன்டாலரன்ஸை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த நாளை கொண்டாடுறதுக்கான சிறப்பான வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மிட் நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதா இருக்கட்டும், ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ரேலி போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி அவ்வளவுதான். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ வச்சு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்டு.